திஸ் இஸ் தாரா. நான் தான் இந்த மூவியோட ஹீரோயினாக பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஃபுல்லி ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதனால தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு ஃப்ரம் ஸ்கிரிப்ட் சைட் ஃபஸ்ட்டு மூவிக்கு. பட் ஃபஸ்ட்டு மூவியே வந்து நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்றதால நான் ஸ்கிரிப்டுக்கு நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட். இந்த படம் வந்து மெயினாக வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதில் வந்து ஹீரோக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹீரோயினுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இல்லாத சாங்ஸே இல்லை, ப்ளஸ் நான் வந்து 80% ஆஃப் த மூவியில் வந்து என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ரேவதி ஃப்ரம் ஜெங்கே ஜீவன்ஸ். அண்ட் பதி ஃப்ரம் ஜெங்கே ஜீவன்ஸ் அஸ் வெல். இன்றைக்கி ஜெங்கே ஜீவன்ஸும் ஜெகோவா இன்டர்நேஷ்னல் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி இந்த பொல்லாப்புன்ற படத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த படத்தில் தேவன் சாரும் தாரா மேடமும் காஸ்டிங்ஸாக இருக்காங்க. இந்த மூவி பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் கமர்ஷியல் மூவி. இந்த கோவிட் டைமில் மூவி ஹீரோஸை தவிர தெர் வெர் ரியல் ஹீரோஸ் ஆன் த ஃபீல்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து தான் இந்த மூவியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ போலீஸ் ஸ்டோரி. கோவிட் டைம்ஸில் போலீஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பப்ளிக்கை அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பொல்லாப்புன்ற மூவி. இட் வில் பி அ கம்ப்ளீட் கமர்ஷியல் மூவி. ஃபைட், சாங்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படம் நல்ல வெற்றி படமாக வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும். ஸோ மேடம் சொன்ன மாதிரி எல்லா வகையிலுமே இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் கமர்ஷியல் ட்ரீட் ஃபார் யூ கைஸ். அண்ட் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ வெரி மச். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் கவுண்டமணி தினேஷ். கலக்கப்பதியாரில் பார்த்துருப்பீங்க இந்த சீசனில் கலக்கப்பதி. இது வந்து என்னோடய மூணாவது படம் பொல்லாப்பு, என்னோடய மூணாவது படம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தேவன் சாருக்கு நன்றி. இதில் வந்து நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கேன், சிரிப்பு போலீஸாக. கவுண்டமணி சார் இப்போருந்து என்னென்ன கவுண்டர் கொடுப்பாரோ அதெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். ஆக்டிங் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை நீங்கள் ஓடிடிலேயோ யூடியூப்லேயோ அதுலேயோ இதுலேயோ பார்க்காதீங்க. கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் வரும், பெரிய திரையில் பாருங்கள். அப்போ தான் சினிமாவும் வாழும், சினிமாவை நம்பியிருக்கிற நாங்களும் வாழ்வோம். ஓகே, இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் தேவன் சாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம். ஆக்டர் மாயாஸ்ரீ. இந்த பொல்லாப்புன்ற ஒரு பூஜை பட பூஜை விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் இந்த படங்களில் பல ஜாம்பவான்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் எக்ஸ்பெஷலி ஹீரோ அண்ட் ஹீரோயின் வெரி சூப்பரான கப்பல். தென் நம்ம ப்ரொடியூசர் ரொம்ப அருமையாக அந்த படம் வெற்றி விழாவை காணணும்னு என்னுடைய சந்தோஷமான ஒரு ஆசையும் கூட. அதே நேரத்தில் இந்த மக்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு கரகோஷங்கள் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி விழாவில் சந்திக்க வைக்கணுன்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அதுவும் இல்லாமல் எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இதை என்கரேஜ் பண்ணணுன்றது என்னோடய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கிவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி பொல்லாப்புன்னு இந்த திரைப்படம் இன்றைக்கி சிறப்பாக பூஜை நடந்திருக்கு. இந்த பூஜையில் சீஃப் கெஸ்ட்டாக திரு பாக்கியதாஸ் சாரும் ஜாக்கர் தங்க சார் பட் நானும் கலந்திருக்கேன். இதில் வந்து தேவன் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. ரொம்ப விசேஷமாக இருக்குது, அமக்கலமாக இருக்குது. இந்த படம் பூஜையாக அமக்கலமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நானும் பண்ணுறேன். வெற்றி பெறதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். வெற்றி விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி. இதில் வந்து ஒரு மூணு அவதாரம் எடுத்திருக்கேன். ப்ரொடியூசராக இதில் பண்ணியிருக்கேன், முதல் முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். போன படத்தில் ஹீரோவாக பண்ண மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். போன படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக வரக்கூடிய எல்லா இதுவும் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு ஹீரோவை போட்டு பண்ணால், ஏன் நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆக்ஷன் ஒரு ஆறு ஸ்டண்ட் இது வருது ஜாக்வார் சார் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம எஃபோர்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹீரோவை நம்ம செலக்ட் பண்ணோம்னா குறைஞ்சது 15 கோடி ரூபா நம்ம வந்து செலவு பண்ணி பண்ணோம். எங்கள் பட்ஜெட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் இதில் நானே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியிருக்கோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வர்றது வந்து மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் இருக்குது. இந்த கமர்ஷியல் சப்ஜெக்ட்டு ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டாகவும் சரி, ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்டாகவும் சரி, ஒரு காமெடி, இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கமர்ஷியலாக கொடுக்குறோம். இதில் நாங்கள் தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் இதுவும் பண்ணியிருக்காங்க, அண்டு ரொமான்டிக் இதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, காமெடியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஹீரோயினை நாங்கள் இந்த ஒரு இதில் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, காமெடி ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். பாடல்களை பொறுத்த வரைக்கும் 6 பாடல்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வர மாதிரி ரொம்ப அருமையாக நாங்கள் யோசிச்சு பண்ணுறோம். ஒரு 6 மாத காலம் பாட்டுக்காகவே நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அழகான லொக்கேஷன்ஸு, மெலோடி ரொம்ப அருமையாக நாங்கள் பண்ணணும்னு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விருந்தா இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம வந்து பெறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ நல்ல ஒரு விருந்து கொடுப்போம் இந்த வருஷத்துக்கு. ஸோ பொல்லாப்பு அப்படின்றது வந்து போலீஸ் லைன் டூ நாட் கிராஸ் அப்படின்னு போட்டிருப்போம். போலீஸ் வழியில் நீங்கள் குறுக்க போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் வந்து
இந்த வில்லனோட முடிவாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் வாழ்த்தும்படி உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.